ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஆனால் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் 19,670. ஸோ ஒன்ஸ் அது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் புட்டில் போகலாம், அதுக்கு மேலே இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் செல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹோப்ஃபுல்லி இந்த ஆடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அந்த வீடியோ அந்த ஆடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான். ஸோ நேற்றியோட க்ளோசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பெரிய ஓப்பனிங்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் அ ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 19,670 சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்ஸில் புட் ஆப்ஷன் செல்ல போகலாம், இதுக்கு மேலே இருக்கிறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் செல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ஸ் இங்கே ஓப்பன் ஆனாங்க, ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்ஸ் ஒரு டவுன் சேரும், அகைன் ஒரு அப்பு, அதுக்கப்புறம் ஒரு டவுன். எக்ஸாக்டா நம்ம சொல்லி இருந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது 19,670 பர்டிகுலர் பாயிண்ட்ல பட்டுட்டு மார்க்கெட்ஸ் அங்கிருந்து ரிவர்சல் ஆனாங்க. ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல நம்ம சொல்லி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சில நாள் கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கும், சில நாள் நடக்காம போகலாம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ல கரெக்டா நடந்திருக்கு ஓவராலா பார்க்காம. ஓகே ஃபைன், இப்போ நம்ம சொல்லி இந்த விஷயங்கள் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓரளவுக்கு நடந்திருக்கு, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கணும், பட் வேல்யூ வைஸ்ல பார்க்கணும்னா நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஹெடாக தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கணும்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அண்ட் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸும் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக ஃபிளாட்டாக தான் இருக்காங்க. ஸோ பெருசாக இப்போதைக்கு டிட்டர்மைன் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்ல தான் இருக்காங்க. நம்மளால வந்துட்டு கிளியரிங் கட்டாக மார்க்கெட்ஸ் நாளைக்கு கேப் அப் கேப் அப் கேப் டவுனுங்கிறது இப்போதைக்கு சொல்லிட முடியாது. ஸோ டேட்டா சைடில் நமக்கு பெருசாக இந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. அண்ட் எஃப்ஐஎஸ் என்டிஏ சட்டம் இன்னும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் தான் வரல. ஸோ அதனால் அதுக்குமே இப்போதைக்கு நம்மள்ட்ட டேட்டாஸ் இல்லைங்கிற காரணத்தினால நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ரீஜன் தான் நமக்கு இப்போதைக்கு க்ரூஷியல் பாயிண்ட், விச் இஸ் 19,670. ஸோ 19,670 எப்போ கீழே வராங்களோ நீங்கள் அந்த டைமில் புட்டில் போகிறது பெட்டர், அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் வேற இப்போதைக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் டவுன் சைடில் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஐ மீன் இந்த பாயிண்ட் கட் ஆனாங்கன்னா மேபி இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விச் இஸ் 19,580. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லாஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் கட் ஆனாங்கன்னா, அதாவது 19,670 கட் ஆனாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் 19,580 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜன் கட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அண்ட் மார்க்கெட்ஸோட டார்கெட்ஸாக நம்ம வந்துட்டு இந்த ரீஜன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மேபி ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிகாஸ் இந்த ரீஜனுங்கிறது ஒரு மாதிரி கன்சல்டேஷன் ரீஜன், அண்ட் இதுக்கு கீழே ஒரு பெரிய கேப் ரீஜன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டையும் கட் பண்ணாங்கன்னா நம்ம இன்னுமே ஒரு பெரிய டவுன்ஃபால் மொமெண்டமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கான மார்க்கெட்ல. பட் என்ன தான் நமக்கு ஓவரால் டேட்டா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆனால் தான் நம்மளால் கிளியரிங் கட்டான ஒரு வியூவை சொல்ல முடியும். ஸோ அது நாளை காலைல வழக்கம் போல டெலிகிராம் குரூப்பில் வந்துடும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் அவருக்கு வேணும் இந்த டிஸ்கிரிப்ஷன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அகைன் நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பேரலாக ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அமேசிங்கான விஷயம் என்னன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாகவும் நிஃப்டி கொஞ்சம் பீரிஷாகவும் இருந்தாங்க. இது வரைக்கும் இருந்த ட்ரெண்ட் எப்படின்னா நிஃப்டி புல்லிஷாகவும் பேங்க் நிஃப்டி பீரிஷாகவும் இருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் இன்னைக்கான மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனாக ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு சொல்லலாம். பட் இது அந்தளவுக்கு நல்ல விஷயமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் ரெண்டுமே நமக்கு ஒரே ட்ரெண்டில் இருக்கணும், அதுதான் பெட்டர். ஸோ இன்னும் ஒரே ட்ரெண்டில் இல்லை. அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்ட ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் பெருசாக டேட்டாஸ் நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ரீஜன் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 43,570 43,500 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரீஜன் கட்டாங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். 43,500 ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பாருங்கள். இன்றைக்கால டெலிகிராம் குரூப்பில் கூட ஈவன் தான் சொல்லியிருப்பேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் போகலாம், இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் டேட்டாஸ் வந்ததுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக வாய்ஸ் மெசேஜ் நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ டெலிகிராம் குரூப் யாராச்சும் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா லிங்க் அறிவிந்த டிஸ்கிரிப்ஷன் செக் இட் அவுட். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கரண்ட் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் டேஜ்.